சர்வரக்ஷா யந்திரம் வாஸ்து பிரச்சனை குடும்ப சங்கடங்கள் போன்ற பல பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வாக சர்வரக்ஷா யந்திரம். ஹாலிடேஸ்னாலே நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். விசிட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் டெனல் அக்வாரியம் அட் விஜிபி மெரைன் கிங்டம் சென்னை. வணக்கம், இதே வணக்கத்து கூறி இந்த வீடியோ தொடங்குவோம். வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபக ஹவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா, தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வழக்கம் போல் நம்ம பேசிட்டு வர தலைப்புகளில் மற்றொரு புதிய தலைப்போடு பேச போகிறோம். இன்றைக்கி நம்ம பேச போகிற ராசி என்பது மகரம். இந்த மகர ராசியில் பற்றி இன்றைக்கி நம்ம பேச போகிறது நுணுக்கமான விஷயம் என்னென்னா, எதிரிகளை வீழ்த்தி முழு வீச்சாக களம் இறங்கும் மகரம். எதிரிகளை வீழ்த்தி அப்படின்னா என்ன, எதிரிகள் நிறையா இருந்தால் தான் எதிரிகளை வீழ்த்த முடியும். எதிரிகள் என்பது பொதுவாக யார் வாழ்க்கையில் முன்னேறுகிறார்களோ, யாருக்கு நிறைய திறமை இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் எதிரிகள் இருக்க வாய்ப்புகள் அதிகம். அந்த வரிசையில் மகர ராசி முதலிடம் பெறும். மகர ராசி வைராக்கியம் கொண்ட ராசி, எதையும் சாதிக்க வேண்டும் என்று ரொம்ப சின்ன வயசில் மிகவும் கஷ்டப்பட்ட ஒரு ராசி. இப்போது இன்னைக்கு தேதிக்கு மகர ராசிக்கு 7.5 சனி காலகட்டங்களில் 5 வருஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ 5.5 வருஷம் முடிஞ்சிருச்சு, கடைசி 2 ஆண்டுகளுக்குள்ளே இருக்காங்க. மகர ராசிக்காரர்கள் பல துன்பங்களை வாழ்க்கையில் ஏற்கனவே பார்த்துட்டு வரவங்க. மகர ராசி இழந்ததை போல் எந்த ராசியும் இழக்கவில்லை என்று கூட கூறலாம். அந்த வரிசையில் மகர ராசிக்கு என்னென்ன சாபங்கள், அதாவது என்னென்ன மாதிரி சாபங்கள் இருக்குது, ஏன் இன்னும் வந்து நம்ம துன்பம் என்கின்ற அலை வந்து ஓயவே இல்லை, அதாவதுங்க முக்கியமானது வந்து மகர ராசிக்கு என்னென்ன சாபம் இருக்குது, ஏன் வந்து இதெல்லாம் நடக்குது, இவ்வளவு பிரச்சனைகள் ஏன் நடக்குது, ஏன் இன்னும் பிரச்சனைகள் ஓய்ந்த பாடில்லை. இந்த வரிசையில் நம்ம பேச போகிறது சாபங்கள் அப்படின்னு தனியாக ஒரு மனுஷனுக்கு அந்த மாதிரி இருக்கிறது இல்லைங்க. என்ன நடக்கும் அப்படின்னா, பிறவியில் நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் தாங்க நமக்கு வந்து நல்ல விஷயமாகவும் தீய விஷயமாகவும் வருதுங்க. அந்த வரிசையில் மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ 7.5 சனி காலகட்டங்களில் பாத சனி வந்து நடந்துட்டு இருக்குங்க. அப்போது முதல்ல சனி பகவான் வந்து சாபம்னா ஒரு பாவகிரகம், முழுமையான பாவகிரகம் சனி பகவான். அவர் 2 வகையில் செயல்படுவாருங்க. ஒன்று, உங்கள் பிறவி ஜாதகத்தில் இருக்கும்போது நல்லவராக செயல்படலாம், ஆனால் 7.5 சனியாக வரும்போது எல்லா ராசிக்கும் சனி பகவான் கெடுபலன்களை மட்டும்தான் தராருங்க. இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. ஏன் இன்னும் அளவு ஓயலைன்னா, முக்கியமான காரணம் 7.5 சனி இன்னும் முடியலை. கடைசி 2.5 வருஷத்தில் 1.5 வருஷம் முடிஞ்சிருக்கு, இன்னும் 2 வருஷம் பாக்கி இருக்குது. அப்போ 5.5 வருஷம் முடிஞ்சிருக்கு, இன்னும் 2 வருஷம் பாக்கி இருக்குது. இதுதான் முக்கிய காரணம். எதனால் வந்து 7.5 சனி வந்து முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மனித வாழ்க்கையில் 30 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை தான் 7.5 சனி என்பது ஒரு ராசிக்கு பிரயாணமாகும். உங்கள் ராசிக்கு சனி வந்து 30 ஆண்டுக்கு ஒரு தடவை தான் பிரவேசம் பண்ணுவார். 7.5 சனி ஏன் வலியதுன்னா, சனி பகவான் தான் வந்து கர்ம காரகன். கர்மானா நாம் செய்யக்கூடிய நல்லவை தீயவை, இது எல்லாத்துக்கும் தண்டனையை கொடுக்கக்கூடிய அதிகாரம் என்பது சனி பகவானுக்கு மட்டும்தாங்க இருக்குது. அது ஒரு முக்கிய காரணம். அதனால தான் 7.5 சனி ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும், ஆண்டியாக இருக்கிறவங்களை அரசனாக மணிமுகடும் மகுடம் செய்ய அளவுக்கு உட்கார வைக்கிறதும் சனி பகவான் தான். அரசனாக இருக்கக்கூடியவர்களை ஆண்டியாக்கி நடுத்தெருவில் நிறுத்தி வைப்பதும் கூட சனி பகவான் தான். முக்கியமான ஒன்று, சனி பகவான் என்பது எல்லோருக்கும் கெடுதல் செய்வதில்லை. மகர ராசிக்காரர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், சத்தியமான ஒரு வாக்கு கொடுக்க முடியும். இந்த வீடியோ காணொலி மகர ராசி அன்பர்களுடைய உங்களுடைய வாழ்க்கையும் உங்கள் வாழ்க்கைக்கு மேலே நீங்கள் வச்சிருக்கிற பார்வையும் கண்டிப்பாக 100% மாற்றி அமைக்கும் அப்படிங்கிறத ஐயமே தேவையில்லை. எதனால் 7.5 சனி முக்கியமானது அப்படிங்கிறத பற்றி பேசணும். 7.5 சனி 30 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருன்றதை பற்றிலாம் பேசணும். பாத சனின்னா என்ன செய்யும், இப்போ கடைசி முதல் 2.5 வருஷம் 7.5 சனியில் விரய சனின்னு சொல்கிறோம், அடுத்த 2.5 வருஷம் ஜென்ம சனின்னு சொல்கிறோம், கடைசி 2.5 வருஷத்தை தான் நம்ம வந்து பாத சனின்னு சொல்கிறோம். பாத சனி காலகட்டங்களில் என்ன செய்யும் அப்படின்னா, 2 வகையாக சனி பகவான் வந்து வேலை செய்வாருங்க. ஒன்று, சில ராசிக்காரர்களுக்கு தன்னுடைய கர்மாவிற்கேற்ப நல்ல பலன்களை கடைசி 2.5 ஆண்டுகளில் சனி பகவான் கொடுப்பார். அப்போது பல மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை வந்து நல்ல வழியில் நல்ல திசையில் மாறக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு என்பது இப்போ இருக்குது, அதில் மறுக்கிறதுக்கு இல்லை. அதற்கப்புறம் பாதசனி காலகட்டங்களில் வீண் விரயங்கள் வந்து ஏற்படலாங்க. வீண் விரயங்கள்னால்
தேவையில்லாத செலவுகள். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையில மாட்டி விடுறது அப்படிங்கிறது நடக்கும். அதாவது சம்பந்தம் இல்லாத செலவுகள். இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்க வீட்டில், உங்களை தேடி வந்து ஒரு விருந்தினர் வருவாங்க. வந்தவங்க சரி வந்தாங்களா சாப்பிட்டுட்டு சும்மா போனாங்களா உங்கள் நிலமா அவங்களுக்கு தெரியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா வாங்க மச்சான் அங்கே போகலாம் இங்கே போகலான்னு கூட்டிகிட்டு போய் அவர் ஹோட்டலில் ஒரு 1000 ரூபாய்க்கு செலவு பண்ணுவார். இப்போ அவர் காலையில் டிஃபனுக்கு செலவு பண்ணும்போது லஞ்சுக்கு நீங்கள் செலவு பண்ணி தானே ஆகணும். இப்போ அவர் 1000 ரூபா செலவு பண்ணுவார், அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு 1500 ரூபா செலவு வைப்பார் உங்களுக்கு. இதுதாங்க வீண் விரயங்கள்னு சொல்கிறோம். இந்த மாதிரி வீண் விரயங்களை சனி பகவான் பாதசனி காலகட்டங்களில் ஏற்படுத்துவார். தேவையில்லாத நபர்கள், தேவையில்லாத எதிர்பாராத செலவுகளை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார். அதன் மூலியமாக பணப்பிரச்சனையும் பொருளாதார சிக்கலையும் கடன் தொல்லையும் ஏற்படுத்துவார். மறைமுகமாக சின்ன சின்னதாக கொடுப்பார். இது ஒன்று. இது ரெண்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எப்படி சரி பண்ணலாங்கிறத தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். கடைசியில் உங்களுக்கு எல்லா சல்யூஷன்ஸையும் நான் வந்து சொல்கிறேங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஏழரை பாதசனி காலகட்டங்களில் தேவையில்லாத பிரயாணங்களை கொடுப்பாரு, வீண் அலைச்சலை கொடுப்பாரு. காலில் ஏதாவது கல் வச்சோ முள் வச்சோ அடிபடக்கூடிய விஷயங்கள்லாம் ஏற்படுங்க. அப்போ நம்ம நடக்கும் போதும் கால் சம்பந்தப்பட்ட முக்கியமாக சர்க்கரை நோய் உள்ள மகர ராசி அன்பர்கள் காலில் வந்து அடிபடாமல் பார்த்துக்கணும், காலில் எதுவும் காயம்படாமல் பார்த்துக்கணும். அப்படி ஆயிடுச்சுன்னா உடனடியாக டாக்டர்கிட்ட போய் அது மருந்து போட்டு உடனடியாக அதுக்கு தீர்வு பண்ணணும். அசால்ட்டாக விட்டுட்டீங்கன்னு சொன்னால் இன்னும் மோசமான விளைவுகளை, அந்த கால் புண்ணு பெருசாகிற மாதிரியான விளைவுகளை சனி பகவான் ஏற்படுத்தலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மகர ராசி அன்பர்கள் பல வீடியோஸில் கமெண்ட்ஸில் போடுறது உயிர் மட்டும்தான் மிச்சம், எங்களுக்கு எல்லாமே இழந்தாச்சு, சும்மா வந்து இந்த ஜோசியத்தில் சொன்னதே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்க, நான் வந்து உறுதியாக சொல்ல முடியும் பல மகர ராசி அன்பர்கள் நம்மக்கிட்ட கன்சல்டேஷன் வரவங்களுக்கு வாழ்க்கை மாறி இருக்கு. அதுக்கு காரணம் என்னென்னா, முதல்ல நாம் நம் மீது வைத்து இருக்கிற நம்பிக்கை தன்னம்பிக்கை, ரெண்டாவது விடாமுயற்சி கடின உழைப்பு, இது எல்லாமும் தெய்வசக்தியோடு சேரும்போது கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள நிலைகள் மாறும். அப்போ மகரத்துக்கு எப்போது நல்ல காலம் வரும், உண்மையை சொல்லணும்னா தைரியமாக உண்மையை உறக்க சொல்லுங்கள்னு சொன்ன பாரதி மாதிரி தைரியமாக சொல்லணும்னா மகர ராசிக்கு 2025 ஜனவரி மாதம்லேருந்து தான் நல்ல காலம். ஆனால் இப்போவே நல்ல காலம் வரவழைக்க முடியும். இந்த காலத்தை கெட்ட காலத்தை தப்பிக்கலாம். நல்ல காலமாக மாற்றுறதுங்கிறது ஒரு விஷயம், நல்லது நடக்கணுங்கிறது ஒரு விஷயம். இப்போதைக்கு நம்ம செய்யக்கூடியது நமக்கு கெட்டது நடக்காமல் நம்மளை காப்பாற்றிக்கிறது தான் முக்கியம். இந்த புத்திசாலித்தனத்தையும் சமயோஜித புத்தியத்தையும் பயன்படுத்திக்கணுங்க. எதிரிகள் வந்து என்ன நினைக்கிறார்கள், இப்போ மகர ராசி அன்பர்களுக்கு நிறைய எதிரிகள் உண்டு. முக்கியமாக மகர ராசி அன்பர்களுக்கு கண் திருஷ்டி வந்து அதிகமாக இருக்குங்க. இப்போ உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது நல்லது நடக்குதுன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல வேலையோ சின்ன விஷயம் நல்லது நடந்தாலும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, நம்ம உற்றார் உறவினர்கள் நண்பர்கள்ட்ட போய் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லும்போது அவங்கெல்லாம் நம்மளை வந்து சந்தோஷப்படுவாங்க, நம்மளை வாழ்த்துவாங்க, நம்மளை வந்து அந்த வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும் நம்மளை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும்னு உங்கள் வெற்றியில் மற்றவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினச்சி நம்பி அவங்கள்ட்ட நீங்கள் பகிர்ந்துக்கிறீங்க. ஆனால் உண்மையாக நான் சொல்கிறேன், உங்களுடைய நண்பர்களோ உற்றார் உறவினர்களோ இதில் வந்து ரொம்ப ரேர் ஆஃப் த ரேரஸ்ட்டு, மிக மிக அரிது. நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற மனிதர்கள் மகர ராசிக்கு அப்படி வாய்க்கக்கூடிய நபர்கள் மிக மிக அரிது. குறிப்பாக சொல்லணும்னா உங்களோட சகோதரர்கள், இளைய சகோதர சகோதரிகள், நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற சகோதர சகோதரிகள் மிக மிக அரிது. இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும்னா சில வெகு சில மகர ராசி அன்பர்களுக்கு பெற்ற தாயுடைய ஆதரவே இருக்காது. இதுதான் உண்மை. மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் தந்தை வந்து நிறைய ஆதரவு கொடுப்பார். ஆனாலும் தந்தையோட ஒரு ஒரு விதமான ஒரு புரிதாத கருத்து வேறுபாடுகள் இருக்கும். தந்தை மறைவுக்கு பிறகுதான் மகர ராசி அன்பர்கள் வாழ்க்கையில் ஜொலிக்கிறார்கள் என்பது நிரூபணமான உண்மை. உடனே 2-3 கோடியை தூக்கிக்கிட்டு இந்த கமெண்ட்ஸ் பாக்ஸில் நான் சொல்கிறதெல்லாம் போய் அப்படின்னு சில பேர் வருவாங்க. விதி விலக்குகள் இதிலே உண்டு. விதி விலக்குகள் என்பது விதி ஆகாது. கண்டிப்பாக ஒரு 10% பேர் மகர ராசி அப்பா இருக்கும் போதே மேலே வருவாங்க, நல்ல நிலைமைக்கு வருவாங்க, அது விதி விலக்குகள். 90% மகர ராசி அன்பர்களுக்கு பித்தா காரகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் என்று தான் பித்தா காரகன். பெத்த அப்பாவியினுடைய மறைவுக்கு பிறகுதான் மகர ராசி அன்பர்கள் வாழ்க்கையில் பரிமளிக்கிறார்கள் என்றால் அது மிகையல்ல. அப்போ எதிரிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா,
நீங்க வந்து கூடவே இருக்காங்க, உங்க கூடவே சுத்திட்டு இருக்காங்க உங்க எதிரிகள். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்க எப்போ ஒழிய போறீங்க, உங்களுக்கு எப்போ கீழே இறங்க போறீங்க, தோல்வி அடைய போறீங்க ஏழரசனியினால அப்படின்னு காத்துட்டு இருக்காங்க. சின்ன வெற்றி வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும் மற்றவங்கள்ட்ட போய் நீங்க பகிராதீங்க, அது உங்களுடைய வாழ்க்கைக்கே வந்து ஆபத்தா முடியும். அதனால நான் சொல்லக்கூடியது, சின்ன சந்தோஷங்களையும் எந்த சின்ன வெற்றியும் கூட உங்கள் மனதில் வச்சுக்கோங்க. 2024 வருஷம், அடுத்த வருஷம் டிசம்பர் வரைக்கும் உங்கள் மனதிலேயே வச்சுக்கோங்க. வேறு யார்கிட்டையும் உங்களோட வெற்றியை வந்து பகிர்ந்து கொள்ளாதீர்கள் என்பதை உறுதியாக சொல்கிறோம். எதிரிகளை நீங்கள் எப்படி அடையாளம் கண்டுக்கிறது, அதாவது மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எதிரிகளை எப்படி அடையாளம் கண்டுக்கிறதுனா, ரொம்ப சிம்பிள்ங்க. நீங்கள் வந்து நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கிற காலத்தில் வேணுங்கிறவங்க நீங்கள் நல்லா இருக்கும் போது அழ அழ புத்தி சொல்லுவாங்க. நீங்கள் வேணாங்கிறவங்க சிரிக்க சிரிக்க உங்களோட சந்தோஷமாக இருப்பாங்க. நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற காலத்தில் உங்களோட உங்களை சிரிக்க வைக்கணும்னு முயற்சி பண்ணுறவங்களோ இல்லை உங்களை வந்து அணுகி உங்களை வந்து வேடிக்கையாக பார்க்குற மனிதர்களை ஈஸியாக இனங்கண்டு கொள்ள முடியும். அதே மாதிரி ஒரு எதிரியுடைய இதில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கஷ்டப்படும் போது உங்களை விட்டு விலகி போக பார்ப்பாங்க, லைட்டாக விலகுவாங்க, கொஞ்சம் ஒட்டியும் ஒட்டாத மாதிரி இருப்பாங்க, உங்களோட பேசியும் பேசாத மாதிரி இருப்பாங்க. நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா 2-3 பேசிட்டு வச்சுருவாங்க. இவங்கெல்லாம் உங்களுடைய எதிரிகள். நீங்கள் நல்லா இருக்கும் போது உங்கள்கிட்ட ரொம்ப நெருங்கி பழக பார்ப்பாங்க. இதுதாங்க எதிரிகள். இவங்களை விட மோசமான எதிரிகள் சினிமா படத்தில் கூட கிடையாதுங்க. அதனால் தினசரி வாழ்க்கையில் நாம் பார்க்கக்கூடிய வில்லன்கள் எதிரிகள் என்பதவர்கள் நம்ம வந்து சினிமா படத்தில் பார்க்குற கொடூர வில்லன்களோட மோசமானவர்கள்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அவங்களாவது முடிவு பண்ணிட்டாங்க, நான் கெட்ட வழியில் தான் போவேன், மக்களை கொலை பண்ணுவேன், கொள்ளையடிப்பேன், நான் சட்டத்துக்கு பெரும்பாலான விஷயங்களை செய்வேன்னு சொல்லிகிட்டே பண்ணுறாங்க. ஆனால் இவர்களை போன்றவர்கள் நம்ம பொதுமக்கள் மக்களோட மக்களாக இருந்து நம்மளோட வாழ்க்கையில் அன்றாட நபர்கள் சராசரி மனிதனாக இருந்து எதுவுமே தெரியாதது போல இருந்து நமக்கு ஒரு கெடுதலை பண்ணிட்டு சர்வசாதாரணமாக அதை தாண்டி செல்பவர்கள். அதனால் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணுங்க. அதே மாதிரி ஏன் வந்து மகர ராசி அன்பர்கள் இன்னும் ஏழரசனி முடியலைங்க, ஆனால் ஏன் வந்து மகர ராசி அன்பர்கள் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, முக்கிய காரணம் இருக்குது. என்ன காரணம்னா, சனி பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 2 இடத்துல வசிக்கிறார். அவர் வந்து ஆட்சியாக இருக்கார். உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 2 இடத்துல உங்கள் ராசிநாதன் ஆட்சியாக இருக்காருங்க. அதனால் வந்து இந்த 2 இடம் என்பது தனம், வாக்கு, குடும்பம் இதை குறிக்கக்கூடிய இடம்ங்க. முக்கியமாக ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் என்னெல்லாம் தேவையோ அது 2 இடத்துல இருக்கு. என்னன்னா, தனம்னா பணம் சேர்த்து வைக்கிற இடம்ங்க, வாக்குனா நம்ம சொல்கிற வாக்கை கேட்டு செல்வாக்குன்னு சொல்லுவோம், சொல்வாக்குன்னு சொல்லுவோம். நம்ம ஒன்று சொன்னோம்னா மற்றவங்க கேட்கறது, அடிபணிகிறது, நம்ம சொல்கிற வார்த்தையை மதித்து நடக்கிறது, அது செல்வாக்குங்க. அதே மாதிரி குடும்பம், பணம், செல்வாக்கு, குடும்பம் இது மூணு இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் இதுக்கு மேலே என்ன தேவை முக்கியமாக, பெருசாக ஒன்றும் தேவையில்லைங்க. அப்போது இந்த மூணு முக்கியமான அம்சங்களை சனி பகவான் 2 இடத்திலிருந்து உங்களுக்கு கொடுப்பதனால, ஆட்சியாகி கொடுப்பதனால தன்னுடைய மூல திரிகோண ஸ்தானம் சொல்லக்கூடிய டெக்னிக்கலாக அந்த இடத்துல கும்பராசியில் ஆட்சி பெற்று கொடுக்கறதுனால உங்களுக்கு நல்லதுங்க. 2வது பாத சனி என்கின்ற சனி பகவான் மட்டுமே வந்து உங்களுக்கு அவ்வளவு கெடுதலை செய்யக்கூடிய சனி பகவானாக இருக்க மாட்டார். இப்போ 5 நீங்கள் பட்ட அவஸ்தை மாதிரி இனிமேல் நீங்கள் சத்தியமாக படமாட்டீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட பிரச்சனைகள்லேருந்து விலகி நல்லது நடக்கும். எப்படி ஜெயிப்பது? முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, கோவிலுங்க, சிவ ஆலயங்களுக்கு நீங்கள் ரெகுலராக சென்று வரணும். உங்கள் வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று சனி பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் அர்ச்சனை செய்வது, 9 நவகிரகத்துக்கு வந்து எள் தீபம் ஏற்றி அவருக்கு வந்து அர்ச்சனை செய்வது, எள் சாதம் வந்து ஒரு 21 பேருக்கு விநியோகம் பண்ணுறது, பைரவர் போன்ற நாய்கள் போன்ற தெருநாய்களுக்கு போன்றவர்களுக்கு விநியோகம் செய்வது, ஈஸ்வர ரூபம் பைரவம், நாய்கள் வந்து ஈஸ்வரனுடைய வாகனம், அதனால் அவங்களுக்கு வந்து உணவளிப்பது போன்றது, பிஸ்கட் கொடுப்பது போன்றது, அதே மாதிரி வந்து பிரார்த்தனை செய்வது. தர்மம் தாங்க மிகப்பெரிய பிரார்த்தனை இந்த உலகத்தில். இதுதான் நான் சொன்ன சல்யூஷன் வந்து கேட்டுக்கோங்க. தர்மம், சனீஸ்வர பகவான் ஒரு தர்மகாரகன், தர்மத்தில் நீங்கள் ஈடுபடணும், தர்மகாரகங்களை நிறைய செய்யணும். உங்களால் முடிஞ்ச தர்ம காரியங்கள், உணவு, ஆடை மற்றும் படிப்பு சம்பந்தப்பட்ட தர்மங்களை நீங்கள் வெகு விரைவாக செய்யணும். இதே மாதிரி எளிமை, சனீஸ்வரனுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து எளிமை. எவ்வளோ பெரிய பணக்காரர்களாக நீங்கள் இருந்தாலும் இந்த ஏழரசனி காலகட்டங்களில் பெருசாக ட்ரெஸ் பண்ணிக்கிறதோ பெருசாக நகையெல்லாம் போட்டுக்கிறதோ பண்ணக்கூடாதுங்க. இது வந்து உண்மையான விஷயம். இந்த மாதிரி நீங்கள் தவிர்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் நீங்கள் வந்து வெற்றி பண்ணலாம். உங்கள் பிரச்சனைகள்லாம் கடகடகடன்னு குறைஞ்சிட்டு வரதை நீங்களே பார்ப்பீங்க. இது எல்லாத்துக்கும் மேலே எதனால் வெற்றி, நம்பிக்கை, அதாவதுங்க எதனால் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னம்பிக்கை தாங்க. இறை பக்தி என்பது 75% கைகூடும். யாருக்கு கைகூடும்? தன் மேல் நம்பிக்கை உள்ள மனிதனுக்கு. ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். உங்கள் மேல் நீங்கள் வைத்து இருக்கிற நம்பிக்கை தான் இறைவனையே வந்து மனமிறங்க செய்து
உங்களிடத்தை வந்து உங்களுக்கு உதவி செய்ய தூண்டும் அவனை. அந்த அளவுக்கு நீங்கள் நம்பிக்கை தன்னம்பிக்கையை வைத்திருக்கணும். சனீஸ்வரனுக்கு ரொம்ப பிடித்த விஷயம் விடாமுயற்சி. நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை பொறுமையோடு விடாத முயற்சி பண்ணும்போது, எக்ஸைட் ஆகாமல் பதட்டப்படாமல் மன அழுத்தம் கொள்ளாமல் பண்ணும்போது ரொம்ப மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொண்டுறீங்க என்று கூறி, அடுத்து வரும் காணொளியில் மீண்டும் உங்களை சந்திக்கும் போது, நீங்கள் அது வரைக்கும் சனீஸ்வர நாமம் என்று சொல்லக்கூடிய சனீஸ்வர காயத்ரி மந்திரம், ஓம் காகத்பஜாய வித்மஹி கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத், இந்த மந்திரத்தை கூறி சகல வெற்றிகளையும் பெற்று மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். சர்வரக்ஷா யந்திரம் வாஸ்து பிரச்சனை, குடும்ப சங்கடங்கள் போன்ற பல பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வாக சர்வரக்ஷா யந்திரம். ஹாலிடேஸ்னாலே நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். விசிட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் டெனல் அக்வாரியம் அட் விஜிபி மெரைன் கிங்டம் சென்னை.